கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட வார்த்தையை கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 3:5 நாம் வாசிக்கின்ற போது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, மோசேக்கு பின்பாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிற ஒரு அனுபவத்திலே கடந்து வருகின்ற பொழுது யோர்தான் தடையாக காணப்படுகிறது. எனவே யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே நாளைக்கு அற்புதம் செய்வார் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்றார்கள். அவருடைய உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்டவுடனே யோர்தான் இரண்டாக பிரிந்தது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கால்நடையாய் யோர்தானை கடந்து எரிகோவுக்குள்ளே சென்றார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியான ஒரு உன்னிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ அழைப்பை பெற்ற ஜனம், நீ கர்த்தருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம், நீ கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் உன் நடுவிலே அற்புதராக இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்வார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தங்களை ஒரு விஷயம் மக்கள் அர்ப்பணித்துக் கொள்ள கிருபை தாரும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கிருபை தாரும். யாரெல்லாம் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ பலத்த அற்புதங்களை செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை இவர்களுக்குள்ளே பலமாய் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.